ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சூப்பரான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? ஓல்டு காயின் ஓல்டு ரூபா நோட்டு என்கிட்ட விற்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவுக்கு கடைசியில் என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் என்கிட்ட எப்படி காயினை விற்கிறதுங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் சேனலில் இருக்கக்கூடிய எல்லா காயின் வீடியோவும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வீடியோக்கள் அப்படின்னு வந்து டைப் பண்ணியிருப்பேன். அது இல்லாமல் பிளேலிஸ்ட் அப்படின்னு வந்து டைப் பண்ணியிருக்கோம். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா. அந்த லிங்கை கிளிக் பண்ணினா என் சேனலில் காயின்ஸை பற்றி கொடுத்துருக்கிற எல்லா வீடியோஸும் ஒன்று விடாமல் வந்துடும். அந்த வீடியோஸில் இருக்கிற அதிக விலைக்கு போகக்கூடிய காயின்ஸ் ஏதாவது இருக்குதா உங்ககிட்ட அப்படின்னு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சூப்பரான வீடியோவில் நிறையா பேர் வந்து இந்த ஒரு டைப் காயின்ஸை பற்றி வீடியோஸ் கொடுக்க சொல்லியிருந்தீங்க. ஆல்ரெடி இதை பற்றி நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு முன்னாடியே ஒரு வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அதில் வந்து ஒரு டைப் வந்து பார்த்துருப்போம். இன்றைக்கி ஒரு புது டைப் காயினை பற்றி பார்க்கலாம். அதே டிசைன் அதே மாடல் இருக்கக்கூடிய புது டைப் காயின்ஸு. இது நார்மலாக மக்கள் கையில் சில கிடைச்சாலுமே இந்த காயின்ஸ் ஈஸியாக கண்டுபிடிக்கிறது எப்படி, அது என்ன விலைக்கு நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன், என்ன வயதில் மார்க்கெட் ப்ரைஸ் போகுது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் இப்போ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான சூப்பரான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் காயின், சரிங்களா. தஞ்சாவூர் காயின் அப்படின்னா 2010, சரிங்களா, அந்த வருஷத்தில் வந்து 1000வது வருஷம் வந்து தஞ்சை பெரிய கோயிலோட கட்டி வந்து வருஷம் முடியுது. அதை செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காயின்ஸை ஞாபகத்தமாக அச்சடிச்சிருந்தாங்க. அந்த காயின்ஸோட ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் கொடுத்துருங்கேன், சரிங்களா. அந்த வீடியோஸில் ஒரு டைப் கொடுத்துருப்பேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஒரு டைப்பு. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஒரு வீடியோவில் நம்ம ரெண்டு டைப் காயினை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு டைப் காயினுமே நல்ல சூப்பர் ரேட்டு போகும். அது என்ன காயின் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நேரடியாக என்கிட்ட விற்றுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காயினோட ஃப்ரெண்ட் இமேஜ் வந்து இப்போ பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து காயினோட ஃப்ரண்ட் இமேஜில் வந்து பார்த்திங்கன்னா அசோக சின்னம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸில் போல்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. போல்டுனா அதுவும் கிடையாது, நல்லா ப்ரீஃபாக நல்லா பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரிகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. அதுக்கு இருக்கிற 5ங்கிற டினாமினேஷன், அதுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா 5 ருபீஸ் இந்தியா அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து இங்கிலீஷ்லேயும் அதுக்கு ஆப்போசிட்டில் ஹிந்திலையும் வார்த்தை இருக்கும், சரிங்களா. இது வந்து காயினோட ஃப்ரண்ட் சைடு இமேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸோட பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலோட இமேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா 1000 இயர்ஸ் ஆஃப் பிரஹதீஸ்வரன் டெம்பிள் தஞ்சாவூர் பார்த்தீங்கன்னா 2010 அப்படிங்கிற வருஷத்தை கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. 2010 தான் இந்த காயின்ஸை ஃபஸ்ட்டு டைம் அச்சடித்து வெளியிடறதுனால அது வந்து கொடுத்துருப்பாங்க. காயினோட டிசைனை நல்லா பார்த்து வச்சிங்க. எதுக்காக அப்படின்னு நாளைக்கு ஒரு வீடியோ போடுவேன். அந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம். இன்றைக்கி வந்து வீடியோஸில் வந்து காயினோட டிசைன் வந்து பார்த்தாச்சு. காயினுக்கு வருஷங்குது பார்த்திங்களா, தஞ்சாவூர் டெம்பிளுங்கிற அந்த வருஷத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா மின்ட் மார்க் இருக்குது, சரிங்களா. இதை வந்து பார்த்து வச்சிங்க. இது வந்து காயினோட டிசைன். இந்த காயின்ஸோட ஃபுல் டீட்டெயில் இப்போ பார்க்கலாம். இந்த காயின்ஸை வந்து நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்த மாதிரி 2010 தான் காயின்ஸ் அச்சடித்து வெளியிடுறாங்க. மெட்டல் வந்து பார்த்திங்கன்னா நிக்கல் பிரேஸு, சரிங்களா. வெயிட் வந்து 6 கிராம் வந்து வெயிட் இருக்கணும். 6 கிராம் நார்மலாக இந்த கோல்டு காயின் வந்தாலும் 6 கிராமில் தான் தயாரிச்சிருப்பாங்க. சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 23 mm, சரிங்களா. சைஸ் வந்து பார்த்துங்க, ஷேப் வந்து வழக்கம் போல் சர்க்கிள் தான். இந்த காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 இடத்துல அச்சடிக்கிறாங்க. பாம்பே, கல்கட்டா, ஹைதராபாத், நொரிடா அப்படின்னு 4 இடத்துலையுமே இந்த காயின்ஸ் வந்து அச்சடிச்சிருக்கிறாங்க. இந்த காயின் சாதாரண காயின், இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற 5 ரூபா காயின் வந்து சாதாரண 5 ரூபா காயின். இதோட மார்க்கெட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு வீடியோ கடைசியில் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி விலை அதிகமாக போகக்கூடிய அந்த 5 ருபி காயினையும் விலை அதிகமாக போகக்கூடிய தஞ்சாவூர் காயின்ஸை பற்றியும் இப்போ பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் 5 ரூபா காயின்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப் காயினும் கீழே ஒரு டைப் காயினும் இருக்கும். ரெண்டுக்குமே ரொம்பவே பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது, ரொம்ப சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். இது சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி டீலர்ஸ் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அதை வந்து வருஷ கணக்கில் ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், அந்த காயின்ஸாக தெரியும். நார்மலாக இருக்கிற மக்களுக்கு வந்து தெரியாது, அதுக்காக நான் காட்டியிருக்கேன். மேலே இருக்கிற காயின்ஸை பாருங்கள், லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா மங்களாக இருக்கக்கூடிய காயினோட டிசைனு. அது இல்லாமல் அதில் இருக்க ஷேப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஷேப்பு தான் இருக்கும். அதே அதுக்கு ரெண்டாவது கீழே கொடுத்துருக்கு பார்த்திங்கன்னா இந்த காயினோட டிசைன் வருங்க, அந்த சிங்கத்தோட டிசைன். சிங்கனா ஒன்றும் கிடையாது, இந்த லயன் வந்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த அசோக சின்னம் இருக்குது பார்த்தீங்களா. இதோட வரிகளை வந்து பாடுங்க. இதில் இருக்கிற கோடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காக வந்து கோடு இருக்கும், அதாவது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக பார்க்குறதுக்கு தெரியும். அதே மேலே இருக்கிற காயின்ஸெல்லாம் ரொம்ப லேஸாக இருக்கும். இதை வச்சு இந்த காயின்ஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதேமாரி காயின்ஸோட பின்னாடி சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தஞ்சாவூர் டெம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோயிலும் வந்து பார்த்திங்கன்னா மங்களாக இருக்கும், சாதாரணமாக இருக்கக்கூடிய காயின். ஆனால் விலை அதிகமாக போகக்கூடிய காயின்ஸில் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும். மின்ட் மார்க், சரிங்களா. மின்ட் மார்க் வந்து பார்த்திங்கன்னா பாம்பே, மும்பை இந்தமாரி 4 மின்ட் இருக்குது பார்த்தீங்களா, நொரிடா மின்ட்டு. இந்த 4 மின்ட் மார்க்குமே கிடையாது. இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா எம்னு ஒரு மின்ட் மார்க் போட்டிருக்கும், அதாவது வந்து பார்த்திங்கன்னா மும்பை மின்ட்டு தான், எம்னு போட்டிருக்கக்கூடிய மும்பை மின்ட்டு, சரிங்களா. இதெல்லாம் ப்ரூஃப் செட் காயினில் மட்டும்தான் இந்தமாரி மின்ட் மார்க் வரும். அந்த மின்ட் மார்க் வச்சே இந்த காயினை ஈஸியாகவே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதனால் மின்ட்டில் வந்து எம் போட்டிருக்குதா டைமண்ட் போட்டிருக்கான்னு பாருங்கள். டைமண்ட் போட்டிருந்தால் சாதாரண காயின், எம் போட்டிருந்தால் விலை அதிகமாக போகக்கூடிய காயின்ஸ். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம்.
இந்த காயின் நான் கடைசியாக காட்டினேன், அது வந்து எந்த மாதிரி மாடல் இருக்குதுன்னு பாருங்கள். அது வந்து பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம், அது வந்து ரொம்ப பியூர் கலரில் வந்து காயின் இருக்கும். அது எதனால் அப்படி இருக்குதுன்னா, இதில் கலந்துருக்கிற மெட்டல் சரிங்களா, இந்த 5 ரூபா காயினில் இருக்கக்கூடிய மெட்டல் வந்து பாருங்கள், 75% காப்பர் வந்து கலந்துருக்குது இந்த காயினில் சரிங்களா. அதனால் 75% காப்பர், ஜிங்க் வந்து பார்த்திங்கன்னா 20% இருக்குது சரிங்களா. இது ரெண்டும் கலந்தாங்களாவே அந்த காயின் வந்து ரொம்ப பளபளப்பாயிரும். அதனால் 75% காப்பர், 20% ஜிங்க் கலந்துருக்கு, 5% நிக்கல் சரிங்களா. இந்த 3 கலவையில் கலந்தக்கூடிய காயினுங்கிறதுனால இவ்வளோ அக்யூரேட்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு இந்த காயினு ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. இந்தமாரி 3 மெட்டலில் தயாரிச்சிருந்தாங்களா இந்த காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிக விலைக்கு போகக்கூடிய காயின்ஸ். இது வந்து டெஸ்டிங் பார்க்கும்போது தான் கண்டுபிடிக்க முடியும். டெஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக இருக்கிறவங்களால பார்க்க முடியாது. அதனால் நான் சொல்லியிருக்கிற டெக்னிக் வந்து யூஸ் பண்ணிங்க. நிக்கல் பிரேஸில் மட்டும்தான் சாதாரண காயின் தயாரிப்பாங்க, ஆனால் இந்த 3 மெட்டலில் தயாரிச்சிருந்தால் அது வந்து விலை அதிகமாக போகக்கூடிய காயின்னு மின்ட் மார்க் எம் போட்டிருக்கும் சரிங்களா. இந்த விஷயத்தை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அந்த காயினோட இமேஜ் காட்டியிருக்கு பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் இமேஜ் பேக் இமேஜ் இப்படி தான் இருக்கும். இந்தமாரி ஒரு அட்டையில் தான் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இதை தனியாக பிரித்து எடுத்துட்டுமா இதோட விலை குறைஞ்சிரும். அதனால் இது அட்டையில் இருக்கிற மாதிரியே நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இமேஜ் கொஞ்சம் வந்து மங்களாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் காயினோட டிசைன் வந்து பாருங்கள் எந்த அளவு பளபளப்பாக இருக்குது அப்படின்னு சரிங்களா. இந்த காயினோட மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா 1500 ரூபாயிலிருந்து 2000 ரூபா வரைக்குமே விலை போயிட்டுருக்கு. சாதாரண ஒரு 5 ரூபா காயின் தான், 1500 2000 ரூபா வரைக்கும் விலை போயிட்டுருக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மின்ட் மார்க்கை வச்சு இதை கண்டுபிடிச்சிங்க, இது வந்து ப்ரூஃப் செட் காயின் சரிங்களா. அதாவது எம்எம் மின்ட் போட்டிருக்கக்கூடிய ப்ரூஃப் செட் காயின். இந்த 5 ரூபா காயினை நீங்கள் வச்சுருங்க அப்படின்னா கம்பல்சரி என்கிட்ட நேரடியாக விற்றுக்கலாம். அது எப்படி என்கிட்ட விற்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், தஞ்சாவூர் காயின்ஸை பற்றி இன்னொரு புது வீடியோஸ் கொடுக்க போகிறேன். அந்த வீடியோவில் 7000 ரூபாய்க்கு மேலே விலைக்கு போகக்கூடிய தஞ்சாவூர் காயின் இருக்குது. அந்த காயினோட வீடியோவை மறக்காமல் போய் பாருங்கள். அந்த காயின் உங்கள் கையில் இருக்கிறது அதிக வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதனால் இதுக்கப்புறம் போடக்கூடிய புது வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். இப்போ இந்த 5 ரூபா காயினை நீங்கள் வச்சுருந்தால் அது எப்படி என்கிட்ட விற்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் இப்போ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தா காயின்ஸ் ரூபா நோட்டு மட்டும் கிடையாது, எந்த ஒரு ஓல்டு காயினாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ரூபா நோட்டாக இருந்தாலும் சரி 100% என்கிட்ட வந்து சேல் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எப்படி சேல் பண்ணும் அப்படின்னா சில கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா, ஏரோ சிம்பிள் பற்றி இப்போ காட்டுது பார்த்தீங்களா, இந்த சிம்பிள் வந்து கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு லிங்க் இருக்கும், அனைத்து காயின்களையும் விற்க இந்த வீடியோ பாருங்கள் அப்படின்னு ஒரு வீடியோட லிங்க் இருக்கும். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி என்கிட்ட காயின்ஸ் ரூபா நோட்லாம் எப்படி விற்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் அந்த வீடியோவில் இருக்கும். மறக்காமல் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண 2 நாளில் என்கிட்ட காயின்ஸ் ரூபா நோட்டு எதாக இருந்தாலும் சேல்ஸ் பண்ணிக்கலாம். அதனால மறக்காம அந்த வீடியோ வந்து கம்பல்சரி நீங்க பார்த்தாகணும். அப்படி மெம்பர்ஷிப்பில் ஆட் ஆக தெரியல அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணி விடுங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணிட்டு மெம்பர்ஷிப்பில் ஆட் பண்ணிட்டு 2 நாளில் உங்களோட காயின்ஸ் ரூபா நோட்டு எதாக இருந்தாலும் சேல் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், 100% கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதிகமான ஓல்டு கேன்ஸ் ஓல்டு ரூபா நோட்டு எல்லாத்தையுமே விற்கவும் முடியும் வாங்கவும் முடியும். இதை பற்றி ஏன்னா எல்லா ரெகுலர் வீடியோஸும் பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை கிளிக் பண்ணி அந்த வீடியோவுக்கு நேரடியாக நீங்கள் போய் பார்த்துக்கலாம். 2 வீடியோஸ் கொடுத்துருக்கேன், எந்த வீடியோ நீங்கள் பார்க்கலையோ அந்த வீடியோ போய் பார்த்துக்குங்க.